வெல்கம் டு ஆரிஷ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு நம்ம விஜயலட்சுமிக்கு தான் 1v7 போட்டிருக்கோம். நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்சாட் வச்சுருந்தேன், அது நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே நான் ஒரு தில்லுவாலி மூமெண்ட் ஆகும் பாருங்கள். அவன் ஃபிஸ்ட்டு கிங்காக இருப்பான் போல், அந்த ஃபிஸ்ட்டு என்ன வந்து ஃபிஸ்ட்லேயே முடிச்சிருப்பான். அதை மட்டும் பாருங்கள் படம், இப்போ தான் சாப்பிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு ஹெட்ஷாட் ஒன்று வைப்பான் பாருங்க ஃபிஸ்ட்டில். ஓகே, ஃபஸ்ட் டைம்னா அவனை நான் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான் அவனை நான் தோக்க வச்சிருக்கேன் சார். இது வேறு சொல்லிட்டேன்னா சரி, ஓகே. செம்மையாக பாடி வாங்கிடும். இதை பாருங்கள், ஃபிஸ்ட்டில் அவன் முடிக்கிறான். அமைச்சிருக்கான். சிரிச்சேன், பக்கத்தில் தான் உட்காந்துருந்தான். என்ன இப்படி மொக்க வாங்கிட்டீங்களேண்ணா? விஜய் நஜிமோட சேஃப்டி பெல்ட் வேணா சொல்லுங்கள், நான் போடுறேன். அவன் சின்ன குட்டி பையன் தான், அவனுக்கு 7 வயசு தான் ஆகுது, ஆனால் அவன் சூப்பராக ஆடுவான். ஆ, சேஃப்டி பெல்ட் வேணா சொல்லுங்கள், நான் போடுறேன் சேனலில். ஓகே, ஓடிலாம். போன வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸே கிடைக்கவே இல்லை சுத்தமாக. ஓகே, அவங்க கையில் தான் இருக்குது ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது. ஓகே, இந்த டைம் அவனை எப்படியானா முடிச்சுனையா? அவன் கண்டிப்பாக முடிச்சிடணும். அவங்ககிட்டே நம்ம தோத்தனா நமக்கு தான் அசிங்கம். பரவாயில்ல, அவன் நம்ம தம்பி தான், பார்த்துக்கணும். ஓகே, ஏன்டா அப்படிலாம் ரெகுலராக வீடியோ போடுறதே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, கண்டென்ட்டு கிடைக்கலப்பா, அதுக்குதான்ப்பா. இனிமேல் வந்துடும், வீக்ஸுக்கு ஒரு 3 வீடியோ அந்த மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க தீபாவளியாக. பட்டாசுங்க கொஞ்சம் பார்த்து கொண்டாடுங்க. வரண்டா போகலாம் க்ளோவல், க்ளோவல் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வரேன். கொஞ்சம் கொஞ்சம் ஓவராக இம்ப்ரூவ் பண்ணுறதுலாம் சொல்லலை, லைட் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுவேன் அவ்வளோதான். என் ஸ்டோரி அதெல்லாம் வேணா சொல்லுங்கள், என் ஃபேஸ் ரிவால் ஹேண்ட் கேம் அதெல்லாம் வேணா சொல்லுங்கள், ரூம் டூர் அதெல்லாம் வேணா சொல்லுங்கள், கண்டிப்பாக போகிறேன். போடுப்பா, இந்த ரவுண்டு நான் நம்மளை முடிச்சோமா? நல்லா தப்பிச்சோம். ஓகே, போலாம். கண்டிப்பாக இந்த எல்லா தட்டையும் அவனை முடிச்சிடணும். ஆ, இந்த ரவுண்டு எச்சாட்டிக்குமா? தெரியல. ஐயோ போடா, ஓடுறா ஓடுறா. நீ எடிட்டிங்லாம் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்சாட் ஒன்று வச்சுருப்பேன், நம்ம தளபதி விஜய் அவருக்கு மாஸ்டர் நடிச்சார்ல, அந்த பிஜிஎம் போட்டிருப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் அனுப்பிச்சுருங்க. நான் ஒரு தீவிரமான தளபதி ஃபேன் சொன்னே சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதியை. எப்போ தான் மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுவானுங்கன்னு தெரியல. தீபாவளிக்கு வேறு ட்ரெய்லரை விடுறான்னு வேறு சொல்லியிருக்கானுங்க, பார்ப்போம். இந்த இடத்துல அவன் சொல்லியிருந்தானா, முடிஞ்சா இந்த மேட்ச் மட்டும் என்னை வின் பண்ணி மட்டும் காட்டுங்க ப்ளீஸ், நான் என்னை முடிஞ்சா வின் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். மொத்தம் 3 ரூம் கார்டு போட்டிருந்தோம். ஒரு தாட்டி நான் அவன் கீழே தோத்துட்டேன். இப்போ இந்த 2nd டைம் வந்து ஜெயிச்சிட்டனா, இது வந்து 3rd டைம், நீங்களே பாருங்கள். போடு சரியாக நட்டு அருள், இதான் நான் ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன். போல வெஸ்ட்டு வாங்கிக்கலாமா? வெஸ்ட்டு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. எம்பி 40 அழுத்தி பிடிக்க நமக்கு எம்பி பாடி வேணும். எம்பி பாடி. ஓகே, போலாம். எங்கள் அம்மா வேறு பிக் பாஸ் வேறு பார்த்துட்ருக்காங்க, அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். விடுங்க, அந்த சவுண்ட் தான் இது பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சுனா இருக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் புதுசு வந்தால் வாங்கினேன் ஓப்போ X19 ப்ரோ, அதான் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்பலைனா கூட நான் காட்டுறேன், இங்கே தான் வருவான். நான் சொன்னேன் ஆனால் இப்போ அடிக்காதீங்கன்னா நான் ஓப்பனில் வரேன், நான் அப்போ வச்சுக்கோங்க அப்படின்னா. சரிடா தம்பி, வாடா சீக்கிரமா அப்படின்னா. சரிண்ணா. அவன்கிட்ட ஒரு கொஞ்சம் அவன் என்ன தெரியுமா வச்சுருக்கான், ஓப்போ A3S
ஆமா ஏத்ரிஎஸ் செல் வச்சிருக்கான் அதை வச்சா சூப்பரானா அவனுக்கு லேக் அடிக்கும் செம்மையா லேக் அடிக்கும் பாத்தீங்களா எவ்வளோ வச்சுட எட்டு உழுந்துருக்கணும் ஐயோ வட வட பாத்தீங்களா இல்லையா அவன் குளோவல் ஸ்பீட வேற லெவல்ல குளோவல் ஸ்பீட அத உரம்பு ஊர்றான்டா வட 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 ஆனா முச்சுண்ணா எப்படியாதுனா அவன் ஒரு மேட்ச் ஜெயிக்க விட்டா அவன் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருப்பான் அப்பா அப்பாடா அழுத்தி பிடிச்ச சொல்லு அழுத்தி பிடி பூயாடி அழுத்தி பிடி பூயாடி எப்படியோ ஆறு நிமிஷம் எப்பா ஆறு நிமிஷமா டக்குன்னு போயிடுச்சான் எப்பா ஆறு என்ன கண்ணு எடுக்கலாம் டசிட்டிகள் ஓகே வெயிட் எடுத்துக்கலாம் வேற லெவலில் இப்போ நமக்கு ஃப்ரீயாக இது M4 ஸ்கின்னு அதெல்லாம் கொடுக்குறாங்க நான் தீபாவளி அன்னைக்கு ஒரு வீடியோ போடுவேன் சூப்பர் வீடியோ அதை நான் என்ன மேஜிக் என்ன மேஜிக் ட்ரெஸ் வாங்குகிறேன் அப்புறம் இந்த M4A1 AK MP40 ஸ்கார் எல்லாம் அந்த மூணு கணக்கு கொடுக்குறாங்க ஸ்கின்னு நீங்கள் அந்த மேஜிக் ட்ரெஸ் என்ன எடுப்பீங்க அப்புறம் வந்து ஸ்காரு அந்த மாதிரி அந்த கன் ஸ்கின்ல என்ன எடுப்பீங்க எமௌண்ட்டில் என்ன எடுப்பீங்க அதெல்லாம் வந்து மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லிடுங்க டோன்டாயா அதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுவேன் தீபாவளி அன்னைக்கு மறக்கலன்னா கன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்த வீடியோ தீபாவளி அன்னைக்கு தான் வருங்க ஓகேவா இது வந்து போட்டுருவேன் அடுத்த வீடியோ எடுத்து தீபாவளி அன்னைக்கு அதாவது தீபாவளி ஆமாம் நாளைக்கு தானே தீபாவளி நாளைக்கு போட்டுருவேன் அந்த வீடியோ ஜெயநஜிம் வாங்க ஓடா ஓடா தீபாவளிக்கெலாம் நீங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா அடுத்த ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்துருக்கேன் ஐயோ இதோ இருக்கா போர் போடுங்க வேற லெவல் லாஸ்ட்டில் மட்டும் அவன் கேட்டிருந்தான் ஆனால் இது M10 சேலஞ்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தான் அந்த ஒரு ரவுண்டு மட்டும் சரா தம்பி ஆடா வச்சுக்கலாம்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சேரண்ணா சேரண்ணா இந்தாட்டி வந்து டெசிட்டிகள் மட்டும் கூப்பிட்டான் எப்படியோ அவனை அழுத்தி முடிச்சு முடிச்சிருவேன் ஆனால் ஹெட்சாட் வராதே அழுத்தி மட்டும் பிடிச்சி ஆளை முடிச்சு விட்ருவேன் கதை கந்தலாக்கிடுவேன் போலாம் 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 சீக்கிரம் இந்த வேலை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க கேட்டை திறந்து விடாம பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது வேற இவ்வளோ லொக்கேஷன் பக்கேஷன் அவன் அப்படிக்காக சொன்னான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் வாங்கினா இன்னும் சேர ஓட ஓட அப்படின்னா இந்த வந்துட்டான் ஹெட்சாட் மட்டும் உழுந்துருக்கணும் சே ஐயோ என்னடா இது ஓமை காட் ஓமை காட் ஓமை காட் டிஸ்கா சே சுத்தமாக இடமே கொடுக்க மாட்டான் அங்கே பார்த்தீங்களா இல்லையா அவங்களோ ஸ்பீடாக வேறு லெவலில் செம்ம சூப்பர் அடே தம்பி அவன் ஃபேஸ் ரிவால்வ் வேணா நாங்கள் சொல்லுங்க அப்படியே ஃபேஸ் ரிவால்வோட சேர்த்து ஆங் கம்மன் கொடுத்துருங்க அவன் விரல்லாம் சின்னோன் இருக்கும் அவன் ஃபோன் மட்டும் ஆனால் பெருசு அதை வச்சா சூப்பரானும் அவன் பார்த்தீங்களா இல்லை க்ளோவில் இப்படி பண்ணா அவனுக்கு அப்போ வந்து 999+ அவனுக்கு அதனால அவனுக்கு ஈஸியாக முடிச்சிருப்பேன் இதெல்லாம் நம்மளை முடிச்சுட்ருப்பான் சில வாத்தலை வெள்ளை வாத்தலை ஓமை காட் போடு என்னடா இது வரவே மாட்டேங்குது முப்பது மட்டும் போயிருக்கு எப்படியானா அவனை அழுத்தி பிடிச்சி முடிச்சுடும் அண்ணன்டா பாவண்டா சாவடிக்கிறா இல்லையே பிஸ்து பண்ணுவாரு பிஸ்து போட ஏதோ ஒரு தாட்டி அப்போதே ஃப்ளூக்குன்னு இல்லை எதையோ போட்டேன் அப்போதைக்கு இந்த இடத்துல அண்ணன் மிஸ்ஸா மிஸ் பண்ண மாட்டேன் என்னடா என்ன இந்தாட்டி AWM சேலஞ்ச் வச்சுக்கலாமான்னு கேட்டான் ஐயோ வேணாண்டா நீ பாண்டிக்கு இல்லையே
நான் வந்து வேஸ்ட் அப்படின்ட்டேன். ஏன்னா சொன்னா ஆனா ஆனா அப்படின்னா சேர ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டேன். போ 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 சீமா ஓடுறா. அந்த காட்டுப்பூச்சி எப்படியானா முச்சுடுறா, எப்படியானா அவனை முச்சுறா. பார்த்தீங்களா இல்லையா சீட்டர் குளோவில் நம்ம விஞ்சின்னு சொல்லலாம்ப்பா. எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் எனக்கு என் மனசுக்கு நான் ப்ரோ பிளேயர். நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கண்ணா, நான் பாட்டில் இது ப்ரோ பிளேயரானே. எப்படியும் ப்ரோ பிளேயர்னு சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல. எனக்கு என் மனசுக்கு நான் ப்ரோ பிளேயர்னு தோணுது. ப்ரோ பிளேயர்ல பிளேயர் அப்படி என்னை எவன் பாட்டுன்னு சொல்கிறீங்களோ அவனுக்கு வந்துட்டு அப்பாட்டு. ஐயோ 30 பைச்சு அவன்கிட்ட மண்டையை மட்டும் காட்டவே கூடாது, எச்சாட் போட்டுருவான் அவன். ஓகே போகலாம், போடுவோம் போடுவோம், ஓடிக்கொண்டே இருப்போம். ஓகே படம் படம் நம் படம் ஒரு அடே போடுறா, ஒரு கட்டுப்பூச்சி போடுறான், முச்சுடுறான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராங் தூக்கணும் சனியை தூக்கவும் மாட்டேங்குது. மண்ணாங்கட்டியும் நான் எதனா தப்பாக பேசிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. படம் வாடா 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 லாஸ்ட் டப்புன்னு விளாண்டாம இருந்தான் போடாடே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதான் அவன் எம்டிஎன் சேலஞ்ச். அவங்க ரெண்டு பேருக்கும் செம்மையாக அடிச்சு முச்சு விட்டுருப்பான் அவனை பாருங்க, செம்மையாக அடிச்சு முச்சுருப்பான். எம்டிஎன் நான் இங்கு பேட்டர் எம்டிஎன் தான் வச்சுருக்கேன். இது சிங்கிள் டேமேஜ் எம்டிஎன், இதோ இந்த எம்டிஎன் தான். ரெண்டுமே நான் எம்டிஎன் எடுத்துக்கிட்டேன். ஏன்டா அவன் வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு, சளி செம்மையாக பிடிச்சிருங்க. எனக்கு மழை வர நேற்று நைட்டு பெஞ்சா எனக்கு செம்மையாக அப்படியே சளி பிடிச்சிருக்கு. நேற்று நைட் நான் ஃப்ரெண்ட்ஸோட மழை பெஞ்சிருக்குமோ விளாண்டேன். எல்லாம் எடுத்தாச்சு கரெக்டாக. அவன் கேட்டான் ஏன் நான் ரெண்டு எம்டன்னு. டே பரவாயில்ல விடா, டெசர்ட்டிக்கெலாம் அப்படியே நான் தூக்கி போட்டேன். அப்புறம் அவன் அதில் எத்தனா அச்சா அவன் எதனா நம்மளை நினச்சிப்பான், தட்டி தான் அவனை முடிச்சுருக்கலாம். பாருங்க நான் ஊச மாதிரி இங்கே சிண்டு அடிப்பேன். அவன்கிட்ட அவன்கிட்ட எனக்கு ஸ்கில்லே ஸ்கின்னே இல்லை. போ அதுதான் வந்து ரெண்டே அடிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. இப்படி நல்லா டிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஆயிஷ் டிவி, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். டாட்டா பாய். Love you, see you.